students ipo nam example 9.58 pandrom find the area of the region in the first quadrant bounded by the parabola y square equal to 4x the line x plus y is equal to 3 and y axis right so modala parabola pathi ellikalam adutha line pathi eludalam so parabola vandu y square equal to 4x paathale theriyudhu vertex vandu origin and y square vandu inge plus irukku appa nichayama idu vandu open rightwards adhaavadhu valapuram thirappudiyadhu x plus y equal to 3 ingiradhu oru line so very easily we can find out points so x ku 0 potu y kandupidi y ku 0 potu x kandupidi you have one more point check ipo the region enge irukku avangale koduttaanga the region enge irukna first quadrant appadina nichayama above x axis ipo idhukku boundaries enna appdi keta indha parabola vum indha line adha mattum illa y axis கரெக்ட்டா நார்மலா என்ன செய்வாங்க ரெண்டு கர்வ் மட்டும் கொடுப்பாங்க புரியதா இல்லனா ரெண்டு கர்வ்ஸும் ரெண்டு வெர்டிகல் இல்ல ரெண்டு ஹரிசான்டல் இல்லனா மொட்டையா ரெண்டு கர்வ் தருவாங்க ஆனா இங்க y ஆக்சிஸ் ஒரு பவுண்டரியாவும் ஒரு லைன் ஒரு பாரபோலா இத வந்து பவுண்டரியா வச்சு நம்ம அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும் என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்ப ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் குடுக்குறங்களோ முதல்ல அவங்க எங்க இன்டர்செக்ட் பண்றாங்க கண்டுபிடிக்கணும் வேர் டு தே இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ முதல்ல நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம பாப்போம் சரியா இதுல ஒரு கெஸ் வர்க் நம்ம பார்க்கலாம் இதுல y ஆக்சிஸ் பார்த்த உடனே y வந்து உங்களுக்கு வெர்டிகல் எப்போ y ஆக்சிஸ் கொடுக்கறாங்க உடனே dy ஃபார்முலா ஞாபகம் வரும் ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்கனால இன்டகிரல் c டு d x ரைட் மைனஸ் x லெஃப்ட் கரெக்ட்டா இந்த c டு d னா யாரு y equal to c, y equal to d ங்கிற ரெண்டு ஹரிசான்டல் குள்ள நம்ம ஏரியா இருந்தால் அப்படி இல்லாம நம்ம டயகிராம் வந்து நிச்சயமா ரெண்டு வெர்டிகல் குள்ள இருக்கு ஏன்னு வெச்சுக்கோ அந்த வெர்டிகல்ஸ் x = a and x = b ன்னு எடுத்துக்கிட்டேனா அப்போ வந்து அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா y அப்பர் மைனஸ் y லோயர் புரியதா அதாவது y ஆஃப் தி அப்பர் கர்வ் மைனஸ் y ஆஃப் தி லோவர் லோயர் கர்வ் இன்டு dx அப்படினு நம்ம செய்யணும் சோ படம் வரையாதான் இப்படி செய்யலாமா ரெண்டேமே சேர மாதிரி கூட இருக்கலாம் அப்ப ரெண்டேமே சேர மாதிரி இருக்கும்போது எது ஈஸியர் மெத்தட்னு பார்த்து அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க புக்ல ஒரு மாடல் பண்ணிருக்காங்க பட் ஐ அம் கோயிங் டு தி अदर वन ஓகே சோ இப்ப முதல்ல என்ன செய்யலாம் படத்தை வரைவோம் முதல்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரியாம நாம வரைய கூடாது அதனால முதல்ல பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் நாம கண்டுபிடிக்கணும் சோ நவ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் சோ நாம என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு இதுல இருந்து x கண்டுபிடிச்சு இதல சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்ல இதுல இருந்து y கண்டுபிடிச்சு இதல சப்ஸ்டிட் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நவ லுக் அட் திஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் டிவைடட் பை 4 சோ இத அப்படியே நாம என்ன செய்யலாம் இந்த இதல சப்ஸ்டிட் பண்ணலாம் x + y = 3 சோ திஸ் இஸ் நதிங் பட் x இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 4 சோ இத நாம தூக்கி என்ன செய்யணும் இதல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா x க்கு பதிலா y ஸ்கொயர் பை 4 plus y is equal to 3 கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பை 4 அப்ப அந்த 4 போய்டும் சோ y ஸ்கொயர் plus 4y equal to 12 னு வரும் இந்த 12 இங்க கொண்டாந்துட்டீங்கனா y ஸ்கொயர் plus 4y minus 12 equal to 0 சோ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் we have to solve this so that we will get two values for y அப்ப y க்கு ரெண்டு வேல்யூ வந்துச்சுனா நிச்சயமா ரெண்டு பாயிண்ட்ஸ்ல அந்த ரெண்டும் எது பாரபோலாவும் தி லைனும் வந்து கட் பண்றாங்க அப்படினு தெரியும் சோ பார்த்தாலே தெரியும் ஃபைண்ட் அவுட் டு நம்பர்ஸ் ஹூஸ் சம் இஸ் +4 அண்ட் ப்ராடக்ட் இஸ் 1 into -12 இட் இஸ் -12 சோ தேர் இஸ் நதிங் பட் 6 அண்ட் -2 ஆட் பண்ணா 4 மல்டிப்ளை பண்ணா -12 தேர்ஃபோர் யுவர் y வேல்யூஸ் ஆர் சைனை மாத்துனா -6 உம் +2 அப்படினு வரும் So, if n is equal to, we will substitute. So, if y is equal to -6, then x is equal to -6 square. Panningina plus I. So, 36/4. So, 36/4 is 9. Okay, ya. Upon the one point, yar abhini keta. The points of intersection. The one point touches it. X is 9 na y bande -6. Upon 9 comma -6. Add the dinno leke. Y ke andu 2 abhini ravali. So y is equal to 2 implies x is equal to y ki 2 pata 2 square by 4 2 square na 4 appo 4 by 4 na 1
அப்போ அந்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால் எக்ஸ் எழுதிட்டு தான் ஒய் எழுதணும், டூ கம்மா ஒன்று போட்டக்கூடாது. ஸோ அது வந்து ஒன் கம்மா டூ. ஸோ இப்போ இதையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும், மைண்டில் வச்சுட்டு நம்ம படத்தை இப்போ நம்ம வரையணும். கரெக்டாக அடுத்து இப்போ இந்த ஒன் கம்மா டூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் அண்ட் ஹியர் டூ. ஸோ ஹியர் ஒன்லி யூ ஆர் ஹேவிங் ஒன் கம்மா டூ. தென் நைன் கம்மா மைனஸ் சிக்ஸ் நைன். இங்கே நம்ம நைன் இருக்க மாதிரி நான் வந்து நம்ம வேல்யூஸ் நான் போடலை, அதனால பேசாமல் நான் எக்ஸாக்சிஸில் என்ன பண்ண போகிறேன், ஒன் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டூ யூனிட்ஸ் எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் இது என்ன என்ன ஆயிடும்னா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென். அப்போ இந்த பக்கம் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். ஓகேயா, எக்ஸாக்சிஸில் மட்டும் நான் என்ன செஞ்சுட்டேன், டூ டூ யூனிட்ஸாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு நைன் கமா மைனஸ் சிக்ஸ் வேணும். நைன் இப்போ நடுவில் நைன் மைனஸ் சிக்ஸ் கரெக்டாக ஐ திங்க் ஐ கரெக்ட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னன்னு கேட்டால் நைன் கமா மைனஸ் சிக்ஸ். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன் கமா டூ நான் அழிச்சிட்டேன். ஸோ ஒன் கமா டூ அப்படின்னா ஸோ இட் வில் பி ஹியர் கரெக்டாக சென்ட்ரிங். ஸோ இது வந்து ஒன் கமா டூ. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டும் என்ன இருக்கும், அந்த பேரபோலாலையும் இருக்கும் அந்த லைன்லையும் இருக்கும். ஏற்கனவே நான் லைனுக்கு நம்ம பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம், இருந்தாலும் இந்த ரெண்டை சேர்த்தாலே கரெக்ட் வந்துடும். ஓகேயா, ஸோ ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா த்ரீனா இந்த இடம், அதே நேரத்தில் த்ரீ கமா ஜீரோ மீன்ஸ் ஹியர். ஓகே, தென் இன்னொன்று ஒன் கமா டூ. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு கரெக்டாகவே நமக்கு கிடச்சிருச்சு கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளுடைய லைன். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இப்போ நம்ம பேராபோலாவை இனிமே தான் வரையணும். பேராபோலா அவசரப்பட்டு வரைஞ்சிட்டேன்னா நம்ம ரஃபாக தானே வரைகிறோம், ஸோ கொஞ்சம் கஷ்டம். பேராபோலா வந்து வரையணும்னா ரொம்ப வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அந்த ஆக்சுவலாக இங்கே லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து நாலு, ஸோ அதை வச்சுட்டு கூட நம்ம கெஸ் பண்ணி வரையலாம். என்ன ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ்னு இருக்கா, இதில் இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் இங்கே இந்த எல்எல்ஆர் அதாவது லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் எவ்வளோனா ஃபோர், அதாவது ஃபோர் ஏ வந்து ஃபோர். அப்போ ஏ டூ ஏ எவ்வளோன்னு கேட்டால் உங்களுக்கு டூ, டூ ஏ வந்து டூ. இப்போ கரெக்டாக எக்ஸாக்சிஸ்லேருந்து டூ யூனிட்ஸ்க்கு மேலே இந்த இடம், அதே மாதிரி கீழே, அது வழியாக தான் அது என்ன செய்யும் பாஸ் பண்ணும். சரி, எப்படியோ நம்ம லைனை வரைஞ்சிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை குறிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து பேராபோலாவோட வெர்டெக்ஸ் வந்து ஜீரோ ஜீரோன்னு தெரியும். அப்போ இந்த ஒன் டூ த்ரீ இந்த மூணுமே உனக்கு பேராபோலா மேலே இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பேராபோலாலேயும் இருக்குது, லைன்லேயும் இருக்குது. இந்த ஜீரோ ஜீரோங்கிறது பேராபோலாவில் இருக்கிற அதனுடைய வெர்டெக்ஸ். அப்போ அந்த மூணு வழியாக போகிற மாதிரி நம்ம வரையணும். நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஓப்பன் ரைட் போர்ஸ். அப்போ இந்த டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நமக்கு இந்த பேரபோலா வந்து கிடைக்குது கரெக்டாக. கீழே இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிச்சு, நான் அதை கொஞ்சம் பாதியோடு நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஏரியா இங்கே இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள். இது வந்து நம்மளோட லைன், இது நம்ம பேரபோலா, இது ஒய் ஆக்சிஸ். அப்போ எங்கே ஏரியா ஃபார்ம் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் நல்லா பாரு, ஒய் ஆக்சிஸ் இந்த லைனு, இது பேரபோலா. அப்போ இந்த ஏரியா ஓகேயா, ஸோ திஸ் ஏரியா ஒன்லி தேர் ஆஸ்கிங். ஸோ இந்த ஏரியாவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு வழியில் நம்ம செய்யலாம். புக்கில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியாவை ரெண்டாக பிரித்து, இந்த ஏரியாவை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரித்து இங்கே ஒரு லைன் போட்டு டாப் ஏரியா ஒரு மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, கீழே இருக்கிறது வந்து அதாவது மேல் போர்ஷன் அப்படின்னா அதை வந்து லைன் வச்சு கண்டுபிடிக்கலாம். கீழ் இந்த கீழ் இருக்கல இந்த போர்ஷனை வந்து என்ன செய்யலாம்னா நம்ம பேரபோலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருக்காங்க, புரியுதா, அதாவது நம்ம இந்த டி ஒய் ஃபார்முலா வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டையும் வந்து மொத்தமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பாரு கரெக்டாக. இப்போ இந்த ஏரியாவுக்கு பவுண்ட்ரி என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஏரியாவுக்கு பவுண்ட்ரி என்னவாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வச்சு பார்க்கலாமா, ஒய் ஆக்சிஸ் வச்சு பார்க்குறது தான் புக் மெத்தட். இப்போ நான் வந்து வேறு மாடலில் பண்ணலான்னு நினைக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒன்று இருக்குது, யார்
அது வந்து என்னது 1 கமா 2 இங்க வந்து 9 கமா மைனஸ் 6 இந்த 1 கமா 2 இல்லையா நான் ஒரு பெர்பெண்டிகுலர் போட்டா என்ன ஆகும் அப்படினு பாருங்க இந்த 1 கமா 2 இல்லையா நான் ஒரு பெர்பெண்டிகுலர் வரையா நம்மளுடைய ஏரியா எப்படி இருக்கு இப்போ அதாவது y ஆக்சிஸ்க்கும் இந்த லைனுக்கும் நடுவுல இருக்கு கரெக்ட்டா அப்ப கம்ப்ளீட்டா இந்த ஏரியா ஷேர் பண்ணிருக்கேன் இந்த ஏரியா வந்து lies completely in between y axis and the vertical line the line kena peru yes y axis oda equation vandu x is equal to 0 idu passing through 1 comma 2 na inda line vandu x is equal to 1 ipo nammaloada area vandu complete a inda x is equal to 0 ku x is equal to 1 ku edaila irukku seri ipo ulle eppadi irukku na anga line um varudhu parabola um varudhu அப்ப இது என்ன மாதிரி ஃபார்முலா நான் வெர்டிகல் யூஸ் பண்றதனால this formula i can take that is y upper அதாவது upper curveோட y minus lower curveோட y இங்க upper இருக்குறது line lower வந்து parabola so நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் செய்ய போறேன் ஓகேயா so கீழ எழுதிக்கிறேன் so இந்த upper curve யாரு அப்படிங்க கேட்டா upper curve வந்து line that is x plus y equal to 3 அதே மாதிரி lower யாருன்னா நம்மளுடைய அந்த parabola so y square is equal to 4x புரியதா இந்த டயகிராம் நல்லா கிளியரா இருக்கா கொஞ்சம் நல்ல பெருசா போட்டா நல்லாவே புரியும் so i think it is clear to you so இப்போ நான் செய்ய போறேன் கவனிங்க so required area கரெக்ட்டா required area so required area வ நான் இந்த ஃபார்முலா வச்சு செய்றேன் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா that is integral இந்த வெர்டிகல்ஸ் வந்து x = 0 ல இருந்து x = 1 y போட்டு அப்பர் கர்வ் மைனஸ் y ஆஃப் தி லோயர் கர்வ் போட்டு dx so that is equal to integral 0 to 1 இப்போ அப்பர் கர்வ் என்னது x + y = 3 அதுல y வேணும்னா x அங்க கொண்டு போய்டீங்கனா இது வந்து 3 - x மைனஸ் லோயர்னா இந்த இடத்துல எனக்கு y வேணும் so இது வந்து கம்ப்ளீட்டா இட் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் சொல்லிருக்காங்க அப்ப நான் வந்து ரூட் போட்டோம்னா just root of 4x அப்படினு வரும் dx ஓகேயா so இப்போ நாம என்ன செய்யணும் இது சால்வ் பண்ணனும் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோமா so இன்டகிரேட் பண்ணீங்கனா இங்க 3 இருக்கு so 3-ய நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கனா 3 ஓட x வந்துரும் x இன்டகிரேட் பண்ணீங்கனா x ஸ்கொயர் / 2 - root of 4x root of 4x எப்படி எழுதலாம் root of 4 into root of x அப்ப root of 4 னா அது வந்து 2 இந்த root of x அப்படினா என்ன இருக்கும் x க்கு பவர் 1/2 இது இன்டகிரேட் பண்ணும்போது பவர்ல 1 கூட்டணும் சோ மேல பிளஸ் 1 போட்டா x க்கு பவர் 3/2 அதே மாதிரி கீழேயும் என்ன செய்யணும் 3/2 நம்ம போடணும் அவ்வளவுதான் சோ லிமிட் வந்து 0 to 1 சோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏதா சிம்பிளிஃபை பண்ண முடியலனா அந்த இந்த 2 வந்து மேல தூக்கி போறலாம் அப்ப இது 3x - x square by 2 then minus இந்த 2 மேல போயிடும் அப்ப 4/3 into x க்கு பவர்ல 3/2 from 0 to 1 சரி முதல்ல நாம अपर லிமிட் போடுவோம் லோயர் லிமிட் 0 போடும்போது எல்லாமே 0 ஆயிடும் just अपर லிமிட் so 1 போட்டா என்ன ஆகும் 3 minus இங்க வந்து 1/2 minus இது வந்து 4/3 so 6 தான் உங்களுக்கு LCM so இங்க என்ன செய்யணும் into 6 இப்போ என்ன வரும் 18 இங்க 2 இருக்கனால into 3 அப்ப 3 இங்க 3 னால into 2 அப்ப வந்து 8 சோ மேல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 18 இது ரெண்டையும் சேர்த்தா 11 சோ 18 - 11/6 சோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரது 7/6 ஸ்கொயர் யூனிட்ஸ் புரியதா சோ புக்ல என்ன பண்ணிருக்காங்கனா இந்த ஏரியா இருக்கு இந்த ஏரியாவை அப்படியே ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க அதாவது இந்த இந்த போஷனை மட்டும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு லைனு இந்த மாதிரி கர்வ் இருக்கா இது அப்படியே என்ன செய்வாங்க ஒரு லைன் போட்டு பிரிக்கிறாங்க இந்த லைன் ஆக்சுவலாக என்ன இருக்கும் இது 1, 2 இருக்கனால இந்த லைன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பாசிங் த்ரூ பாயிண்ட் 1, 2 இந்த திடீர் ஒய்யி போட்டு 2 இருக்கும் ஸோ இந்த ஏரியாவை தனியாக இந்த ஏரியாவை தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க புரியுதா ஸோ ஆக்சுவலாக எதை வச்சு பண்ணுறாங்கன்னா ஒய் ஆக்சிஸை வச்சு பண்ணுறாங்க ஸோ இங்கே நம்ம ஒரு என்ன செய்யலாம் ஒரு ஹரிசாண்டல் போடலாம் இங்கேயும் ஒரு ஹரிசாண்டல் போடலாம் ஸோ இந்த ஹரிசாண்டலுக்குள்ள இந்த லைன் யூஸ் பண்ணி இந்த ஏரியா வந்துடும் அதே மாதிரி இந்த ஹரிசாண்டலுக்குள்ள இந்த என்னது இந்த பேரபோலாவையும்
y ஆக்சிஸ் ஒரு பவுண்டரியா வச்சு இந்த ஏரியா வந்துரும் ஆக்சுவலா இன் ஆர்டினரி ஃபார்முலா அதாவது இன்டெக்ரல் இது y dx இது x dy சாரி இன்டெக்ரல் x dy அந்ததை வச்சு இந்த டாப் இத வந்து இந்த லைனை வச்சு இந்த ஏரியா இந்த பாராபோலா வச்சு இந்த ஏரியா வச்சு ஆட் பண்ணிருக்காங்க எனக்கு என்னமோ அதை விட இது நல்லா இருக்குன்னு தோணுது அதனால தான் அப்படி பண்ணிருக்கேன் சரியா ஓகே பை ஓகே பை